गुड मॉर्निंग स्टूडेंट, आई एम रॉबर्ट शिवन, सोशल टीचर. टुडे वी आर गोइंग टू स्टडी अबाउट अंडरस्टैंडिंग डाइवर्सिटी. पेज नंबर 194. पेज नंबर 194. सोशल डाइवर्सिटी, सोशल पन्मुख तन्मे, तमिल पन्मुख तन्मे. तमिल मीडियम बैंक 195 पक्कते एडुत्तुक्क. एना इंडिपेंडेंस अंड को एक्सटेंस. सोशल डाइवर्सिटी, समूह पन्मुख तन्मे, सार्ंद वाळ्दल मत्रुम समूह वाळ्वु, सार्ंद वाळ्दल. प्रीदा सार्ंद वाळ्दल. கையில் பென் எடுத்துக்க, பென்சில் எடுத்துக்க. நான் சொல்ல சொல்ல அண்டர்லைன் பண்ணிட்டு வா. எ கம்யூனிட்டி இஸ் பிளேஸ் வேர் பீப்புள் லைவ் டுகெதர் வித் எ காமன் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஹெரிட்டேஜ். அவர் கம்யூனிட்டி இஸ் மேட் அப் ஆஃப் பேஷன், லேபர்ஸ், ஆர்டிஸ்டன்ஸ், பேரண்ட், டீச்சர், ஸ்டூடண்ட் அண்ட் மெனி அதர்ஸ். ஃபார் எ கம்ஃபர்டபுள் லைவ்ஹுட், கம்யூனிட்டிஸ் டிபெண்ட் ஆன் ஈச் அதர். டிபெண்ட் ஆன் ஈச் அதர். சமூகம் என்பது ஒரு பொது நலத்திற்கும் மக்கள் இணைந்து வாழும் இடமாகும். நமது சமுதாயம் என்பது விவசாயிகள், தொழிலாளர்கள், கைவினைஞர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என்ற பலரையும் உள்ளடக்கியது ஆகும். மக்களின் மேம்பட்ட வாழ்க்கை முறை சமுதாயம் ஒன்றே ஒன்று சார்ந்துதான் வாழ முடியும். மக்கள் வந்து ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்தால் வாழ முடியும். நம்ம கிராமங்களில் வாழ்தோம், நம்ம விவசாய குடும்பம்னாக்கி விவசாயத்துக்கு அந்த ஊர் மக்கள் உதவி தேவைப்படும். வேலைக்கு கொடுக்கணும், அப்போ தான் உழ முடியும், நடுதல் பணிகள் செய்ய முடியும், உரங்கள் போடணும், களப்பிரித்தல், அப்புறம் அதை வந்து தானியத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அந்த சமுதாயம் ஊருன்றிருந்தால் தான் ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்தால் நம்ம வாழ முடியும். இப்போ சிலவங்க வந்து என்ன செய்வாங்க, மாட்டு பண்ணை வச்சுருப்பாங்க. மாடு, ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சுருப்பாங்க. அவ்வளோ மாட்டு பாலையும் நம்ம ஒரு வீட்டில் குடிக்க முடியாது. அப்போ இந்த சமுதாயம், இந்த ஊரில் உள்ள மக்களுக்கு பாலை விற்பாங்க. அப்போது இது ஒருத்தர் ஒருத்தர் நம்ம வந்து என்ன செய்தோம், சார்ந்து தான் நம்ம வாழ முடியும். அடுத்த தலைப்பு கவனிச்சிக்க, ஃபேமிலி அண்ட் சொசைட்டி. ஃபேமிலி பேஜ் நம்பர் 195 மேலே பாரு. ஃபேமிலி அண்ட் சொசைட்டி, தமிழில் குடும்பம் மற்றும் சமூகம் ஆகும். குடும்பம் மற்றும் சமூகம், ஃபேமிலி கான்ஸ்டியூட் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சொசைட்டி. தே ஆர் டூ டைப் ஆஃப் ஃபேமிலி. ஒன்று ஜாயிண்ட் ஃபேமிலி அண்ட் நியூக்ளியர் ஃபேமிலி. ஃபேமிலிஸ் லைவ் இன் ஏ ஹார்ட் மொனாஸ் நெய்பர்ஹுட். மெனி ஆஃப் த நெய்பர்ஹுட்ஸ் கலெக்டிவ் ஃபார்ம் ஏ வில்லேஜ் அண்ட் மெனி ஆஃப் த குரூப் ஆஃப் குரூப் டுகெதர் இன் த சிட்டி. கவனிச்சு, ஒரு சமூகம் அடிப்படை அலகு குடும்பமாகும். குடும்பம் என்பது இரு வகைப்படும். அவை கூட்டு குடும்பம், தனி குடும்பம், ஜாயிண்ட் ஃபேமிலி, நியூக்ளியர் ஃபேமிலி. தனி குடும்பம், கூட்டு குடும்பம், பல குடும்பங்கள் சேர்ந்து இணக்கமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருந்தனர். மேலும் பல குடும்பங்கள் இணைந்து கிராமங்களாகவும் பல கிராமங்கள் நகரங்களாகவும் உருவாகின்றன. தே நீட் of people and independence of community for amenities such as water, food, electricity, education, housing, harmony to though we are diverse in our cultural practice, we are united and independent society. அப்போ வந்து நம்ம பல குடும்பங்கள் வாழ்ந்தவும் உன் கிராமங்கள் ஏதோ உருவாகிறது. கிராமங்கள் இருந்தால் தான், ஒரு ஒற்றுமையாக வாழ்ந்தால் தான் நம்ம குடிநீர் வசதி கிடைக்கும், உணவு கிடைக்கும், மின்சாரம் அந்த கிராமங்களுக்கு வரணும். கூட்டு எல்லோரும் முயற்சி பண்ணி மின்சாரத்தை அந்த கிராமத்துக்கு கொண்டு வரலாம், பள்ளிக்கூடத்தை கொண்டு வரலாம், வீட்டு வசதி கொண்டு வரலாம். இது போன்ற தேவைகளை மக்களை ஒன்றுபடுத்தி சமூகம் நல்லிணக்கத்துடன் வாழ செய்கிறது. நமது பண்பாட்டு நடைமுறை அல்லது வாழ்வியல் அமைப்பு வேறுபட்டு இருப்பினும் அடிப்படையில் ஒருவரே நாம் என்ன செய்தோம், சார்ந்து தான் வாழ முடியும். புரியுதா? சரி, அதுக்கடுத்தால 195 மேலே அடுத்த தலைப்பு ரிலீஜியஸ் டைவர்சிட்டி. 2.3 ரிலீஜியஸ் டைவர்சிட்டி, பேஜ் நம்பர் 195.
இந்தியா இஸ் ஏ செக்குலர் கண்ட்ரி. இட் டஸ் நாட் டிக்ளேர் எனி ரிலீஜியஸ் அ ஸ்டேட் ரிலீஜியஸ். த ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியஸ் இஸ் அவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்தியா இஸ் த பர்த் பிளேஸ் ஆஃப் மெனி ரிலீஜியஸ் ஹேஸ் பிகம் த ஹோம் ஆஃப் மெனி அதர்ஸ். ஹிந்துசம், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, சீக்ஸ், புத்திஸ், ஜைனிஸ் ஃப்ளோரிஷ் இன் இந்தியா. இந்தியாவில் பல மதங்கள் இருக்குது. இந்தியாவில் பல மதங்கள் இருக்குது. இந்தியா மதச்சார்பற்ற நாடு. இப்போ வந்து நீ பொதுவாக எடுத்துக்கிட்டியன்னா அரபு கண்ட்ரி, துபாய், அரேபியா, வளைகுடா நாட்களில் முஸ்லீம் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அங்கே அரசாங்கமே முஸ்லீம் சட்டப்படி தான் நடைபெறும். இப்போ நீ தலிபான்கள், அது ஆப்கானிஸ்தானத்தில் தலிபான்கள் ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னு நீ கேள்வி பேப்பரில் பார்த்துருப்பா, டிவியில் பார்த்துருப்பா. அவங்க என்ன செய்தாங்க, ஃபுல் மதத்தை வச்சு தான் அந்த நாட்டை என்ன செய்ய போகிறாங்க. பெண்கள்னால் இப்படி தான் இருக்கணும், ஆண்கள்னால் இப்படி தான் இருக்கணும். நீ அவங்க வேற வேற இந்த அவங்க வித்தியாசமாக எந்த இதுவும் இருக்காது. ஒன்று மதம் தான். அதான் நம்ம இந்திய நாடு அப்படி கிடையாது. நம்ம இந்திய அரசாங்கம் எந்த மதத்தையும் சார்ந்தது கிடையாது. ஹிந்துக்கள் அரசாங்க அரசு, கிறிஸ்தவ அரசு, முஸ்லீம் அரசு, சீக் அரசு, புத்த அரசு அப்படின்ட்டு கிடையாது. அது எல்லாரும் நம்ம மதத்தை பின்பற்றுறாங்க. அதான் பாரு, இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு. இந்திய அரசு எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கவில்லை. எந்த மதத்தையும் பின்பற்றலாம் என்பது அடிப்படை உரிமையாகும். இந்தியா பல மதங்களின் தாயகமாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் விளங்குகிறது. இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம் போன்ற மதங்கள் இந்தியாவில் காணப்படுகிறது. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் பல விழாக்கள் கொண்டாடுவாங்க. ஹிந்துக்கள்னால் என்ன கொண்டாடுவாங்க, பொங்கல் கொண்டாடுவாங்க, தீபாவளி கொண்டாடுவாங்க, கிறிஸ்தவங்க எதை கொண்டாடுவாங்க, கிறிஸ்மஸை கொண்டாடுவாங்க, ஓணம் கொண்டாடுவாங்க. இப்போ போன வாரம் தான் ஓணம் பண்டிகை முடிஞ்சு. அப்போ இங்கே இருக்கவங்க உள்ள தமிழ்நாட்டில் இருக்க யார் மலையாளிகளும் ஓணம் பண்டிகை கொண்டாடுவாங்க. முஸ்லீம்கள் என்ன கொண்டாடுவாங்க, மிலாடி நபியை கொண்டாடுவாங்க. புத்த மதம் புத்த பூர்ணிமாவை என்ன செய்வாங்க, கொண்டாடுவாங்க. அதை மனத நல்லிணக்கத்துடன் நம்ம என்ன செய்தோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிதானே? சரி. இந்தியா இஸ் லேண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல் வேர் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் என்கேஜ் இன் த மெனி கலர்ஃபுல் செலிப்ரேஷன் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரி அண்ட் கோ எக்ஸிஸ்ட் ஹார்மோனியஸ்லி. த வைட் வேரிட்டி ஆஃப் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் இன் இந்தியா இஸ் ட்ரூ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் இட்ஸ் ரிச் கல்ச்சரல் அண்ட் ட்ரெடிஷனல் ஃபெஸ்டிவல் லைக் பொங்கல், தீபாவளி, ஹோலி, விஜயதசமி, ஆயுத பூஜா, நவராத்திரி, துர்கா பூஜா, கணேஷ் சதுர்த்தி, கும்பமேளா, ஓணம், மிலாடி நபி, ரம்ஜான், கிறிஸ்மஸ், புத்த பூர்ணிமா, மகாவீர் ஜெயந்தி, குருநானக், இதெல்லாம் நீ குறிச்சிட்டு வா, அண்டர்லைன் பண்ணிக்க. குருநானக், ரக்ஷபந்தன் ஆர் சம் ஆஃப் த ஃபெஸ்டிவல் தட் டொனேட் ஆஃப் கல்ச்சுரல் டைவர்சிட்டி இன் இந்தியா. ஆகவே தமிழ் மீடியம் பார்த்துக்க, 196 பக்கம் மேலே பாருமா. சரி, இந்தியா பல்வேறு மதங்கள், அதாவது இந்தியாவில் என்னென்ன யார் என்னென்ன மதங்கள்னு கேட்டால் எழுதுறோம். இந்தியா பல்வேறு விழாக்கள் தாயகம் ஆகும். இந்தியாவில் பல்வேறு மதங்களை சார்ந்த மக்கள் பல்வேறு விழாக்களை கொண்டாடுகின்றனர். பல பகுதிகளிலும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக கொண்டாடுகின்றனர். இதுவே இந்தியா ஒரு உயர்ந்த பாரம்பரிய மிக்க கலாச்சார நாடு என்பதை பறைசாற்றுகிறது. மேலும் இந்திய விழாக்களான பொங்கல், தீபாவளி, ஹோலி, விஜயதசமி, ஆயுத பூஜை, நவராத்திரி, துர்கா பூஜை, தசரா, விநாயகர் சதுர்த்தி, விஜி கும்பமேளா, ஓணம், மிலாது நபி, ரம்ஜான், கிறிஸ்மஸ், புத்த பூர்ணிமா, மகாவீர் ஜெயந்தி, குருநானக் ஜெயந்தி மற்றும் ரக்ஷாபந்தன் போன்ற விழாக்கள் இந்தியாவில் பண்பாட்டு பன்முகத்தன்மையான ஆதாரமாக விளங்குகிறது. புரியுதா நான் சொல்கிற ஒன்று? புரியுதா? கவனிச்சுக்க, இது ரிலீஜியஸ் டைவர்சிட்டி. ஷேர். அடுத்த நம்ம பார்க்கக்கூடியது ரிலீஜியஸ் டைவர்சிட்டி பார்த்தாச்சு. அடுத்த தலைப்பு நம்ம பார்க்கக்கூடியது லிங்குஸ்டிக் டைவர்சிட்டி, லாங்குவேஜ் டைவர்சிட்டி. புரியுதா? லாங்குவேஜ் டைவர்சிட்டி. அக்கார்டிங் டு சென்சஸ் ஆஃப் இந்தியா 2001, இந்தியா ஹேஸ்
122 major language and 1599 other language. 4 major Indian language families are Indo-Aryan, Dravidian, Tibetan. Tamil is oldest Dravidian language. Gaudima, மொழி சார் பன்முகத்தன்மை. இந்தியாவில் 2001 மக்கள் தொகையாக கணக்கெடுப்பின்படி இந்தியா 122 முக்கிய மொழிகளையும் 1500 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்டோ ஆஸ்டிக், சீன, திபெத்தியன் ஆகிய 4 முக்கிய மொழிகளும் குடும்பமாகவும் தமிழ் மொழியாக பழமையான திராவிட மொழியாகும். அந்த அட்டவணை பாரு. 5 லாங்குவேஜ் ஸ்போக்கன் இன் இந்தியா ஆஸ் பர் 2011 சென்சஸ். லாங்குவேஜ் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன். ஹிந்தி 43.63%, பெங்காலி 8.30%, தெலுங்கு 6.93%, மராத்தி 7.09%, தமிழ் 5.89%. புரியுதா? இந்தியாவில் பேசப்படும் முதல் முக்கிய 5 மொழிகள் என்னதுலாம்? ஹிந்தி 43.63%, வங்காளம் 8.30%, தெலுங்கு 6.93%, மராத்தி 7.09%, தமிழ் 5.89%. வரலாற்று ரீதியாக இந்தியாவிற்கு வணிகம் செய்வதற்கு வருகை தந்த போர்ச்சுகீசிய, டச்சுக்கார், ஆங்கிலேயர், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் ஆகியோர் இந்தியாவில் தங்கி இருந்ததால் மக்களின் மொழி மற்றும் பண்பாடு மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினது. ஏனெனில் 1947 இந்தியாவை சுதந்திரம் பெறுவதற்கு முன்னர் ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் இருந்தது. இதன் காரணமாக இந்தியாவில் ஆங்கிலம் முக்கிய மொழியாக எழுச்சி பெற்று பள்ளிகள், கல்லூரிகள் பயிற்று மொழியாகவும், அலுவலக மொழியாகவும், மற்றும் அன்றாட வாழ்வில் ஆங்கிலம் பெருமளவு பயன்படுத்தப்படுகிறது. நல்லா கவனிச்சுங்க. 300 வருஷத்துக்கு முன்னால் ஹிஸ்டாரிக்கல் ஆஃப் த போர்ச்சுக்கல் த இங்கிலீஷ் மீடியம் 196 பாரு. ஹிஸ்டாரிக்கலி த போர்ச்சுகீசஸ், த டச், த பிரிட்டிஷ், டேனிஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் கேம் டு இந்தியா ஃப்ரம் ட்ரேட் அண்ட் த அக்யூபேஷன் இந்தியா. சம் பார்ட்ஸ் ஆஃப் இட் ஹேஸ் லிஃப்ட் பிஹைண்ட் எ சர்டன் இம்பேக்ட் அப்பான் எ கல்ச்சரல் லாங்குவேஜ் ஆஃப் த பீப்புள். இவங்கெல்லாம் இந்தியாவுக்கு எதுக்கு வந்தாங்க? போர்ச்சுக்காரங்க, டச்சு, பிரிட்டிஷ்காரங்க, டேனிஷு, ஃப்ரெஞ்சுக்காரங்களாம் இந்தியா வியாபாரத்துக்காக வந்தாங்க. இந்தியா மக்கள் தொகை இல்லை, இங்கே என்ன விற்கொண்டு வியாபாரத்துக்கு வரும்போது இங்கே தங்கியிருந்தாங்க. பிகாஸ் த பிரிட்டிஷ் ரூல்டு ஓவர் த என்டர் கண்ட்ரி ஃபார் ஓவர் 300 இயர்ஸ் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா. 1947 முன்னால் 300 வருஷம் பிரிட்டிஷ் ஆட்சி இங்கே இருந்தது. புரியுதா? த இங்கிலீஷ் லாங்குவேஜ் கெயின்டு ப்ராமினன்ஸ் ஆஃப் இன் இந்தியா. In due course, English has emerged as an important language and a medium of instruction in school and colleges. It is widely used in official communication and daily life. அப்போ வந்து அவங்க வந்து இன்னும் 300 வருஷமாக இந்தியாவில் இருக்கும்போது என்ன ஆகும்? அவங்க வந்து ஹிந்திய இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. எந்தெந்த இடத்துல இங்கிலீஷ் பேசுவாங்களோ அங்கே இருந்து ஹிந்தி வந்து வந்துட்டு இந்த இங்கிலீஷும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கூட நம்ம நடைமுறையில் அதிகம் நம்ம அறியாமலே நிறைய இங்கிலீஷ் வேர்டு யூஸ் பண்ணுவோம். யாரும் தெரியாது. சைக்கிள் எங்கே, போலீஸ் ஸ்டேஷன், காவல்துறை அதிகாரின்னு சொல்ல மாட்டோம். போலீஸ் வந்திருக்குமோ, சைக்கிள் மிதிவண்டின்னு சொல்ல மாட்டோம், சைக்கிள்னு தான் சொல்லுவோம். அப்படிதானே? மின்சாரம்னு சொல்ல மாட்டோம், என்ன சொல்லுவோம் நம்ம? கரண்ட்டுமோ. அப்படிதானே? ஃபேன் சொல், அது ஆங்கில வார்த்தை. ஏன்னா நம்மளை அறியாமலே நம்ம பேசக்கூடிய இதில் நிறைய இங்கிலீஷ் வேர்டு வரும். அது எந்த தாக்கம்? ஆங்கிலேயர்கள் 300 வருஷம் நம்மளை என்ன செய்தாங்க? ஆட்சி செய்தாங்க. அதனால தான் நம்ம வந்து என்னது ஸ்கூல் நாலேஜாக தான், காலேஜ் நாலேஜாக தான், எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் இங்கிலீஷ் ஒரு பாடமாக இருக்குது, பயிற்று மொழியாக இருக்குது. கிட்டத்தட்ட 1 ப்ரீகேஜிலேருந்தே நம்ம இங்கிலீஷ் தான் ஒரு பாடமாக என்ன செய்து வரோம், படிச்சுட்டு வரோம். அப்படிதானே? ஆட்சி மொழியிலையும் இருக்குது. ஆட்சி மொழியில் வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒன்று அனுப்புனாங்க, ஹிந்தியில் அனுப்ப மாட்டான், இங்கிலீஷில் தான் என்ன செய்வான், அனுப்புவான். புரியுதா உனக்கு? இது ஒரு ஆட்சி மொழியாகவும்
இருக்குது. இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ரெகக்னைஸ் 22 லாங்குவேஜ் ஆஸ் அஃபீஷியல் லாங்குவேஜ். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணைப்படி 22 மொழி அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. புரியுதா? த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் டிக்ளேர்ட் தமிழ் ஆஸ் த ஃபஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் இன் 2004. 2004 ஆண்டு இந்தியா இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது. செம்மொழின்ட்டு அறிவிக்கப்பட்டது. அப்போ நம்ம மொழி பழமையான மொழி, மனிதன் தோன்றும் போதே அதுதான் செம்மொழின்னு சொல்கிறோம். தற்போது 6 மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்படி தானே, முதல்ல தமிழ் மொழி அறிவித்தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் த தமிழ் 5 அதர் இந்தியன் லாங்குவேஜ் ஹேஸ் பீன் டிக்ளேர்ட் ஆஸ் த கிளாசிக்கல் லாங்குவேஜ் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒரியா வேர் அனௌன்ஸ்ட் ஆஸ் எ கிளாசிக்கல் லாங்குவேஜ் இன் 2005, 2008, 2008, 2013, 2016 ரெஸ்பெக்டிவ்லி. ஆக மொத்தம் அந்த 6 தமிழை தவிர இன்னும் 6 மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. சமஸ்கிருதம் எந்த வருஷம் அறிவித்தாங்க? 2005. தெலுங்கு மற்றும் கன்னடத்தை 2008 ஆண்டு. மலையாளம் 2013 செம்மொழியாக அறிவித்தாங்க. ஒரியா 2016 செம்மொழியாக அறிவித்தாங்க. புரியுதா? அப்போது நம்ம தமிழ்மொழி செம்மொழின்னு 2004 அறிவிச்சிருக்காங்க. முதல் தமிழ் மொழியை தான் என்ன செய்வாங்க, அறிவித்தாங்க. நீ நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்னா, இன்றைக்கி நம்ம பார்த்தது சோசியல் டைவர்சிட்டி, ஃபேமிலி அண்ட் சொசைட்டி, ரிலீஜியஸ் டைவர்சிட்டி, லாங்குவேஜ் டைவர்சிட்டி, இவ்வளோத்தையும் நம்ம என்ன செய்யறோம், இன்ன உள்ள பாடத்தை படிச்சிருக்கோம். தமிழ் மீடியம் கவனிச்சிக்க. சமூக பன்முகத்தன்மை, சார்ந்து வாழ்வு மற்றும் சக வாழ்வு, குடும்பம் மற்றும் சமூகம், மத பன்முகத்தன்மை, ஒளிசார் பன்முகத்தன்மை, இவ்வளவு இந்த வகுப்பில் நம்ம என்ன செய்யறோம், படிச்சிருக்கோம். அப்படி தானே? மாணவர்கள் வந்து இந்த 4 தலைப்பு தான் என்ன நடத்திருக்கு. முக்கியமான கேள்விகள் இதில் வந்து செம்மொழியை பற்றி ஒன்வேடு கொஷின் கேட்கலாம், இந்தியாவில் கொண்டாடப்படும் விழாக்கள் என்னன்னு கேட்கலாம், குறிச்சிக்க, இந்தியாவில் கொண்டாடப்படும் விழாக்கள் கேட்கலாம். அப்படி தானே? அதுக்கப்புறம் குடும்பம்னா என்னது, கூட்டு குடும்பம்னா என்னது, தனி குடும்பம்னா என்னது, அதெல்லாம் பயிருக்கும். கூட்டு குடும்பம்னா அந்த காலங்களில் ஒரு வீட்டில் தகப்பன் தாய் இருந்தாங்கன்னா உங்களுக்கு 5 பிள்ளைகள்னா 5 பிள்ளைகள் ஒரே வீட்டு உள்ளே தான் இருப்பாங்க. ஒரே வீடுனா தனித்தனி அறையில் இருப்பாங்க. ஒரே சமையல் தான் நடக்கும். 5 குடும்பத்துக்கு ஒரே சாப்பாடு தான், ஒரே சமையல் தான். ஆனால் இப்போ அப்படி இல்லை. தனி குடும்பம் கல்யாணம் முடிஞ்சோடனே என்ன செய்தாங்க, தனி குடும்பமாக போயிருந்தாங்க. அதான் கூட்டு குடும்பம். அது உங்கள் அம்மா அப்பாட்ட கூட்டு குடும்பம்னா என்னென்னு நீ என்ன செய்யலாம், தெரிஞ்சுக்கலாம். அப்படி தானே? அப்போது மொழியை பற்றி நம்ம மொழிசார் பன்முகத்தன்மை, குடும்பத்தெல்லாம் பற்றி பார்த்தோம். அடுத்த கிளாஸில் நம்ம என்ன கவனிச்சிக்க, கல்ச்சரல் டைவர்சிட்டி, கல்ச்சரல் பண்பாட்டு பன்முகத்தன்மை, அதில் இருந்து நம்ம பார்ப்போம். கல்ச்சரல் கவனிச்சிக்க, அடுத்த கிளாஸில் பார்ப்போம். பண்பாட்டு பன்முகத்தன்மை, கல்ச்சரல் டைவர்சிட்டி. சரி, மாணவர் கவனிச்சிக்க, இதில் நீ ஒரு நீனே நீ பின்னால் கொஸ்டினை பார்க்காத, நீனே இதை வந்து ஒரு கேள்வியை எழுதணும், நீனே ஆன்சரே எழுதணும். எப்படி எழுதுவா? 300 வருஷத்துக்கு முன்னால் யார் யாரெல்லாம் இங்கே வந்தாங்க, போர்ச்சுகல் வந்தாங்க, டச்சு வந்தாங்க, பிரிட்டிஷ் வந்தாங்க, வேட புக்கிலே இருக்குது, டேனிஷ் வந்தாங்க, ஃப்ரெஞ்சு வந்தாங்க. இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்கலாம், இந்தியாவில் கொண்டாடப்படும் விழாக்கள் என்னது உனக்கு தெரியும். அப்படி தானே? கிறிஸ்மஸ்ஸு, பொங்கல், மிலாடி நபி. அப்படி நீனே அது கொஸ்டின் எடுத்து நீனே இதை ஆன்சர் எழுதி வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்பு. அப்படி தானே? இந்தியாவில் மொழி எத்தனை மதங்கள் இருக்குது, அதை இருக்குது, புத் இந்து மதம், புத்த மதம், ஜெயின மதம், அதே இருக்குது. ஃபேமிலி கூட்டு குடும்பம்னா என்னது, ஜாயின் ஃபேமிலாம் என்னது, நீனே பார்த்துக்கிடலாம். அப்படி தானே? செம்மொழி ஆரம்பிக்கப்பட்ட நாள் என்னைக்கு, 2004. அப்படி நீனே இதில் க்ரியேட் பண்ணணும், கொஸ்டினை க்ரியேட் பண்ணி நீனே இதில் என்ன செய்யணும், ஆன்சரையும் சொல்லணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.